வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோசியல் மீடியா சக்க போடு போடியா ஓடியா 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 அதான் என் கம்பெனி. ஐ அம் ஒன் அண்ட் ஒன்லி ஆன்லைன் ஜாம்பவான் ஆன்லைன் அரவிந்த் சாமி. உங்களுடைய சோசியல் மீடியா லைக்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் ஏத்தணும்னா என்கிட்ட வாங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு. ஆதவனுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. 6 வருஷமா 600 லைக்லயே இருக்காங்க. நீங்க ஃபாரின் பைக்கை கூட வாங்கிடலாம், ஆனா 6 லைக் வாங்குறதுக்கு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, காசு இல்லைனா பேங்க்ல போய் லோன் வாங்குறாங்க. நாம லோன் எல்லாம் வேணாம், போன் வாங்குங்க, மத்தபடி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். போன் வாங்குறதுக்கு இது வேணும்லங்கய்யா, அது நீங்க இப்படி போனாலே கிடைக்கீங்க, அங்க போய் நில்லுங்க, அந்த கெட்டப்புக்கே எல்லாம் போடுவாங்க, கவலையே படுறீங்க. ஐயா முதுகே எங்களுக்கும் சிரிப்பே வரல நிறுத்து அப்படின்னு அந்த கருத்து நைட் எல்லாம் மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாத்தீங்களா, உங்ககிட்ட பேசுனதே நான் வேஸ்ட் பண்ணல, போஸ்ட் பண்ணிட்டேன் லைவ்ல. அது தெரியாம நீ சொரிஞ்சிட்டு இருந்தீ. இப்போ பாத்தீங்கன்னா, நெகட்டிவிட்டியை நேட்டிவிட்டியா வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் எப்ப வருவான் எங்க வருவானே தெரியல. வர வேண்டிய நேரம் எவ்வளவு நேரம் ஆகி போச்சு, இன்னும் ஆளக்கான். சார், யாரு சார் நீங்க? இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல டோனி சிக்ஸ் அடிச்சா மஞ்சள் பாயிண்ட் அடிச்சு கையாட்டுவீங்களா? நீங்க தானே இது? இப்ப பாரு சார், 8 வயசு கால் ஆட்டுவேன். சாரி சார், வாடா. நீ எத்தனை மணிக்கு வர சொன்ன? எத்தனை மணிக்கு வர சார்? எல்லாம் முனிசிபாலிட்டி எல்லாம் வேலைக்கு செஞ்சு என்ன அது சார்? அதெல்லாம் இல்ல சார், எல்லா ஆபீஸுக்கும் வேலைக்கு போகும்போது பேண்ட் போட்டு வா, சட்டை போட்டு வந்தா சொல்லுவாங்க. நீங்க என்ன வரும்போது மாப்பு போட்டு வான்னு சொன்னீங்க. அறிவு கட்டவனே, என்ன ஆபீஸ் அட்ரஸ் தெரிய இருக்க போட்டு போன்ல மேப் போட்டு வர சொன்னா நீ என்ன இது பண்ணிட்டு வந்திருக்க சார்? பாரு, இதுதான் மேப், நல்லா பாரு. இத தூக்கி வைடா, உனக்கு இதுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது சார். முடியலாம் பிரச்சனை இல்ல, இதெல்லாம் தெரியுது, முதல்ல இத மூடுங்க. கிரிக்கெட் லைவ் பாக்குறதுக்கு இன்ஸ்டா லைவ் பாக்குறதுக்கு என்னடா சார்? கிரிக்கெட் லைவ்ல எல்லாம் குட்டி குட்டியா தெரியும், இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஃபுல்லா குட்டிங்களா தெரியும். அதுக்கு தான்டா உன கிட்ட ஏறுமா சார். ஏண்டா டேய்,
இவ்வளவு கேவலமா இருக்க. இப்ப வால் டியூப்ல பஞ்சர் ஓட்டுறவன எல்லாம் நான் யூடியூப் ஸ்டாராக நினைச்சேன். பாரு சாரு, வால் டியூப் யூடியூப்க்கு என்ன பெரிய வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்ற? சைக்கிள்ல வால் டியூப் இருந்தா காத்து அடிக்க முடியும், யூடியூப்ல அக்காவை திட்டி போட்டாதான் காசு அடிக்க முடியும். எதுக்கு தேவையில்லாம அக்காவை பிடிச்சி இருக்கிற சார்? நான் மட்டுமா இருக்கிறேன், அக்கா என்னமோ வேலையை கட்டா தான் பாத்துனுறாங்க. அக்காவை திட்டியே ஒருத்தங்க அடுக்கு மாடி குடிட்டு போயிட்டாங்க. ஆனா அக்கா என்ன வாடகை வீட்ல சார் குடிக்கிறாங்க, அதுதான் அந்த யூடியூப். ஏக்கா அவனுக்கு ஒரு சிம்பிள் மேட்டர் சொல்றேன், நாக்கா கலிபோர்னியா காந்திபதி மாதிரி ஆகிற. சவுதி அரேபியா சவுகாரியா நல்லா இருக்கா? உனக்கு மேல ஒரு போர்டு வச்சுக்கா, என்ன திட்டுங்கோ, உங்களுக்கு காசு கொட்டவ கொட்டுன்னு கொட்டுங்கோன்னு போடு, ஜாலியா சம்பாதிச்சுக்கலாம் சார். சொல்லியா சார்? ஒரு நிமிஷம், பட்டாம்பூச்சி பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை டிங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம், என்னடா பண்றேன், ஏதோ பெல் பட்டன் அமுத்துறீங்களா? கீழே பார்த்தேன் சார். அப்படியே அமுத்தி கொலை பண்ணுவேன். சாரி சார். ஃபேஸ்புக் இருக்கா? ஆ இருக்கு சார். ஒரு பேஜ் ஓபன் பண்ணேன். இதோ ஓபன் பண்றேன் பாருங்க. தெரிஞ்சுக்கோன் நீ கால ஒரு பொண்ணு உங்க கார்ல வச்சு யாருது? என்னோடா உடனே அதை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி. சார் ஒரு நிமிஷம் சார், எங்கடா போற? இந்த பெல் பட்டன் வந்து சொன்னீங்களே, வேண்டாம் இல்ல சார். அடி சர்பால சீலா, உன் அக்கவுண்ட் டெலீட் பண்ணு. ஓகே, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. ஹாய் சீலா. ஓகே சார். சார் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா யூடியூப் சேனல் பண்றேன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல டாக்டரை கூப்பிட்டு பல்லான சோ பண்ணுகிறியா? என்ன கிளினிக்கா டாக்டரா? என்னடா உளறற சார்? பச்சை தண்ணி தொங்கினாலே அது கிளினிக் தானே சார்? பின்னாடி நர்ஸுக்குறாங்களா? அடா பாவி சார். டேய் கிரீன் மேட்டர் அது இங்கிலீஷ்ல சொன்னதா தமிழ்ல சொன்னேன்? டேய் தமிழ்ல என்னடா கிரீன் மேட்டுக்கு? பச்சை பச்சை மேட்டர். சாரி சார், அந்த விஷயத்தை விட்டு நீ வெளியே வர மாட்டியா? அடுத்தது முக்கியமான ஒரு டைப் வீடியோ ஒண்ணு இருக்குது. ஓகே சார். அதாவது எதெல்லாம் செய்யறாங்களோ அதை செய்யக்கூடாது சொல்லு, எதெல்லாம் செய்யாம இருக்காங்களோ அதெல்லாம் செய்ய சொல்லு. ஏன் அப்படி சொல்லணும்? அப்படிதான் நான் சொன்னா ஊரே ஆபத்துல இருக்குன்னு சொல்லு. ஏன் சார் நான் சொல்லணும்? சொல்றது கேளுடா. காலையில எழுந்த உடனே என்ன பாப்ப? பக்கத்து வீட்டு யோகா பண்றாங்களேன்னு ஃபுட்பால் அடிப்பேன். நடுமுதுக நீயே பாக்கணும் சார். நடுமுதுகு எப்படி சார் பாக்குறது? பாத்தியா, நம்ம சொந்த நடுமுதுகே பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய சதி பண்ணி வச்சிருக்கானுங்க அந்த இலும்பு நாட்டி அப்படின்னு சொல்லி. யார் சார் அவங்களா? யாருக்கு தெரியும்? சொல்லி அதெல்லாம் போரி சார். பட்டுன்னு மேல போனோம் அந்த மாதிரி ஒரு வீடியோ. சூப்பர், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே சார். அதாவது பெரிய பிரபலம், பெரிய நடிகர், அப்புறம் பெரிய அரசியல்வாதி, இவங்க எல்லாம் அசிங்க சிம்ம திட்டணும். நான் பண்றேன், நீங்க போங்க. நான் பண்ணுவேன் சார். நீ பண்ணுவியா? சிம்பிளே போங்க. ஒரு நிமிஷம், நான் சேர எடுத்துவாங்க. ரெடி? ரே, எலிபுழுகியோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதான்டா. நான் பண்ணிக்கிறேன். சூப்பர், ரெடி சார். ஒரு நிமிஷம் சார். பையன் ப்ரே பண்ணுவோம் போல இருக்கு, பெரிய ஆளு. டேய் ஏசி போட்டு வச்சிருக்கேன், எதுக்குடா சட்டை பட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த சாஞ்ச தூணு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் தெரியுமா? எல்லா நடிகர் நடிகளும் திட்டும் பாருங்க. எனக்கு அந்த பொண்ணு மேல பயங்கர கோபம் ஆயிடுச்சு சார். அது என்ன பண்ணிச்சு, இது வரைக்கும் 9 வீடியோ போட்டுது, ஆனா ஒரு வீடியோ கூட பட்டன் போடல சார். பட்டன் போடாம போட்டா தான் ட்ரெண்ட். வாடாங்க வாடாங்க, முதல்ல வீடியோல கண்டென்ட் பார்க்க சொன்னா கண்டதெல்லாம் பார்த்துட்டு வந்து வீடியோங்கறியா? நீ எதுக்கு பெல் பட்டன் போறேன்னு எனக்கு தெரியறா? பட்டன் போடுறா முதல்ல சார். உட்கார்ந்து திட்டுறா எல்லாரையும் சார். எவ்வளவு நாள் தான் சார் உங்களை திட்டுறது? டேய் வாய் வலிக்கிற வரைக்கும் திட்டு, அப்புறம் என்ன வேற ஏதாவது ஒரு பிரபலத்தை பார்த்து திட்டு. அப்ப நான் ஆதரவு திட்டுவா சார்? நான் என்ன சொன்னேன், ஏதாவது பிரபலத்தை பார்த்து திட்டுனேன். சாரி தப்பா திட்டேன் சார். சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி தப்பு தான். சாரி சாரி சார். அதாவது நீங்க அந்த வீடியோ தினர் சொன்னீங்க, கருமாதி வீடியோ தான் சார். கருமாதி பியூட்டிஃபுல் ஐடியாடா. கல்யாண வீடியோ பழைய ஸ்டைல், கருமாதி வீடியோ புது ஸ்டைல். எப்படி சொல்றீங்க? அதையே இப்ப நான் உங்க சேனல் அப்லோட் பண்றேன். ஒரு பேர் சொல்லு அதுக்கு. பெற்றோருக்கு கடைசி காலத்தில் மகன் ஆற்றிய தொண்டு. அப்படிங்க சார்? ஏண்டா உயிரோட இருக்கும் போது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டானுங்க, செத்ததுக்கு அப்புறம் உனக்கு தொண்டாட்டுவானு, அதெல்லாம் நடக்காதா? நான் வைக்கிறேன் பாரு டைட். பண்ணுங்க. 4 பேர் முன்னாடி இந்த ஆன்டி செய்த காரியத்தை பாருங்க சார். என்ன சார் சொல்லுங்க, எப்படி இது? ஐயோ அப்பா, என்னடா இது? நீ பண்ண காரியத்தை ஊரே பாக்குது. வாடா இங்க சார். எப்படி வந்து பார்த்த பத்தியா? பாஞ்சி வந்து பாயும் புலி பாரு. நான் பண்ண வீடியோ
அதே ஆண்டிக்கு நாலு பேரு சுத்தி கருமாதி பண்ணுகிறானுங்க, காரியம் பண்றானுங்க, அதே டைட்டில போட்டு பாக வச்சிட்டேசா. அதான்டா காரியத்தையே நம்ம இங்க வீரியமா தான் பண்ணும். ஊர்ல எல்லாருக்கும் சபலம் இருக்கிற வரைக்கும் உன்னை ஆக்க வேண்டாம், நான் பிரபலம். எப்படி சார், எப்படி சார் அந்த டைட்டில் எல்லாம் யோசிக்கணும்? நிறைய டைட்டில் ரா, இங்க பாரு. பிச்சைக்காரிய காருக்கு அருகில் கூப்பிட்டு ஆதவன் செய்த சில்மிசம். என்ன சார் பண்ணாரு? ஞாயிற்றுக்கிழமை காலையில் கத்தியும் கையுமாக சுத்திய வனித்தான் சார். கத்தியும் கையுமா என்னடா சொல்ற? ஞாயிற்றுக்கிழமை காலைல என்ன குழம்பு வைக்கிறது? காய்கறி வெட்டுறது, கத்தி எடுத்து வீட்டு வாசல் சுத்தி நிக்குது, அதை அப்படியே போட்டானுங்க சார். அவங்க கத்தி எடுத்து சுத்தினாங்களே, அதை வீடியோ போட்டோம். புத்தியை யூஸ் பண்ணியா? அதான் யூஸ் பண்ணா. ஓகே சார். கட்டி பிடித்தார் ரம்யா பாண்டியா? எப்ப சார்? எனக்கு தெரியாதா சார்? தள்ளி நல்டா, முகத்துல ஒரு கட்டி இருந்தது, அதை பிடிச்சி ஒரு செல்ஃபி போட்டாங்க. அந்த செல்ஃபிய ஒருத்தன் வீடியோ போட்டு, கட்டி பிடித்த வீடியோ போட்டு மாடி விட கட்டிட்டு போயிட்டான்டா. என்ன சார் சொல்றீங்க, இவ்வளவு மேட்டர் இருக்குதா? இவ்வளவு விஷயம் இருக்கு சார். யங்ஸ்டரு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஹீரோ பிடிக்கும், எந்த ஹீரோயின் பிடிக்கும், எப்படி பைத்தியம் பிடிக்கும் சார், வேற என்ன சார் கேக்குறீங்க சார்? உங்க லவ்வர் பீச்ல எவன் கூட உட்கார்ந்திருக்கான், உங்களுக்கு இப்ப எப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன் சார். பின்ன பீச்சு கூட்டமா சும்மா விடுவா, கண்ணது கடையை வாங்கி திட்டு தான் விடுவா. அவனு கஷ்டப்படுது சார். பொண்ணு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமிழ் மயங்கி ஒய்ந்துரும். நான் உண்மைங்க நயந்தராம கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.